நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகாபிரியவர் அவர்கள் தன்னுடைய பால்ய பிராயத்தில், அதாவது 13 வயதில் சன்னியாசத்திற்கு வந்த நிலையில், மைத்ரீம் தபஸ் என்கின்ற ஒரு தவநிலையை மேற்கொண்டதையும், அப்படி மேற்கொண்ட காலத்திலே அவருக்கு சாஸ்திர ஞானம், புராண ஞானம், சமஸ்கிருத ஞானம் என்று 3 கல்வியையும் வேத விற்பன்னர்கள் அவருக்கு அளிக்க முற்பட்டதையெல்லாம் நேற்று நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி தொட்டியத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மகேந்திரமங்கலம் என்னும் ஊரில் அவர் மாணவனாக கல்வி கற்கும் சமயத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். காவிரிக்கரையிலே ஆசிரியர் அவர்கள் பாடம் நிகழ்த்தும் பொழுது மணலை குவித்து விளையாடி கொண்டு ஓடுகின்ற ஜலத்திலே காலை வைத்து அந்த கால் நனைய அடித்துக்கொண்டு ஒரு விளையாட்டு பிள்ளையாக அவர் திகழவும், அதை கண்ட ஆசிரியர் அவர்கள் அவரை கண்டிக்கவும் முடியாமல், தொடர்ந்து பாடம் நடத்தவும் முடியாமல் தர்ம சங்கடப்பட்டதை எல்லாம் நேற்று சிந்தித்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சி. ஆசிரியர் அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு தெரியுமா? நேராக மடத்தினுடைய பிரமுகரை சந்தித்து, நான் விடுப்பில் செல்ல விரும்புகிறேன், எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். திடீர்னு வந்து நான் லீவ் போட்டு போறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவர் கேட்கிறார். பிறகுதான் தெரிகிறது, பெரியவர் ரொம்ப விளையாட்டா இருக்காரு, அவரை கண்டிக்க முடியல. இப்படி செய்தாலாவது பெரியவர் உணர்ந்து கொள்கிறாரா பார்க்கலாம் என்பது அந்த ஆசிரியருடைய எண்ணம். இது பெரியவருக்கும் தெரிய வருகிறது. அன்றைக்கு பெரியவர்கள் தன் வரையிலும் ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டார், அந்த ஆசிரியர் வரையிலும் ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தினார். என்ன என்றால், அவர்கள் வந்து இல்லை, இனிமேல் எல்லாம் ஒழுங்காக சொல்லி கேட்பார், நீங்கள் போங்கோ, நம்ம தான் புரிய வைக்கணும் என்று சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புகிறார்கள். அன்றைக்கு ஆசிரியர் அவர்கள் பாடம் நிகழ்த்துகிறார். பெரியவர்கள் அன்றைக்கு எந்த குடும்பம் செய்யலை, அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அதற்கு பிறகு திருப்பி சொல்கிறார். அதாவது அன்றைக்கு நடத்தின பாடம் மட்டுமல்ல, அதற்கு முன்பு அவர் குறும்பு செய்த சந்தர்ப்பத்திலே சொன்னார் அல்லவா, அந்த பாடங்களையும் அப்படியே ஒப்புக்கிறார். ஆசிரியர் அவர்கள் ஆடி போனார். அதாவது அவர் விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் கூட மிகுந்த கவனத்தோடு கேட்டுக்கொண்டுதான் இருந்திருக்கிறார். அதை பெரியவர் அவர்கள் குருநாதருக்கு உணர்த்தினார். அதே சமயம் ஒரு குரு தனக்கு பாடம் நிகழ்த்தும் பொழுது தான் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டது தவறு, இனிமேல் அதுபோல் நடந்து கொள்ள மாட்டேன் என்பது போல் ஒரு பெரிய மாற்றத்தையும் அவர் தனக்குள்ளே வரவழைத்துக் கொண்டார். இதை அந்த ஆசிரியர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதனால்தான் இந்த நிகழ்ச்சியில் அதை சொல்ல முடிகிறது. இப்படி இளம் பிராயத்தில் வேத கல்வி மற்ற அனைத்து கல்விகளையும் கற்றுக்கொண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். அன்றைக்கு எனக்கு பாடம் புகட்டும் பொழுது பாகவதத்தில் குறிப்பாக ஹிரண்ய வதம் இதை பற்றி சொல்லும் பொழுது, அதில் நான் கேட்டு அறிந்த ஒரு விஷயம் என்னை மிக மிக சிந்திக்க வைத்தது, என் மனதை தொட்டது, எனக்குள்ளே அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை எல்லாம் வளர்த்தது அப்படின்னு சொல்றார். அது என்ன அப்படின்னா, ஹிரண்யனுடைய வயிற்றிலே பிரகலாதன் பிறக்கிறான். அவன் கருவுக்குள் இருக்கும் பொழுதே நாரதர் வந்து உலகின் முற்றும் முழுவதுமான ஒரே தெய்வம் ஹரி, அந்த நாராயணன் தான் என்று போதித்திருக்கிறார். அதனால கருவிலேயே கற்றது வெளியில் வந்த பிறகும் தொடர்கிறது. ஆனால் ஹிரண்யன் தன்னை கடவுளாக அறிவித்துக் கொண்டு ஒரு காட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். தனக்கே அவன் கோவில் கட்டி கொண்டு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கோவிலையும் அழித்து விட்டான். யாரும் எங்கேயும் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடாது, ஓம் ஹிரண்யாய நமக என்று தன்னைத்தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த கடவுளால் கூட என்ன எதுவும் செய்ய முடியாது, அந்த நாராயணனால் கூட என்ன எதுவும் செய்ய முடியாது, நான் நாராயணனை விட மேலான பலம் படைத்தவன் அப்படிங்கிற கர்வம் செருக்கு. ஊரில் இருக்கின்றவர்களை எல்லாம் அவன் தன் அதிகாரத்தை கொண்டு அடக்கி ஓம் நமோ ஹிரண்யாய நமக என்று சொல்ல வைத்தான். ஆனால் பிள்ளையை சொல்ல வைக்க முடியவில்லை. மாறாக பிள்ளை அப்பனுக்கு புத்தி சொன்னான், அப்பா நீங்கள் இப்படி சொல்லுவது பாவம், இப்படி சொல்லுவது தவறு, அவனால் தான் நீங்களே பிறந்திருக்கிறீர்கள், அவன்தான் உலகத்தை தோற்றுவித்தான், அவன்தான் சூரியனை சந்திரனை மற்ற எல்லாவற்றையும் நட்சத்திரங்களை எல்லாம் படைத்து, நம்மை படைத்து, நாம் உண்ண உணவை படைத்து, பேச மொழியை படைத்து, இப்படி அவன் மிகப்பெரிய சர்வஜ்ஞன்,
அவனை போய் நீங்கள் உங்களோடு ஒப்பிட்டு நீங்கள் அழிந்து போகக்கூடியவர். நீங்கள் போய் ஒரு வரம் வாங்கிவிட்டேன் என்கின்ற காரணத்திற்காக நீங்கள் பெரியவராகிவிட முடியாது. உங்களால் உங்களை யாரும் அழிக்க முடியாதபடி வேண்டுமானால் பார்த்து கொள்ளலாம், ஆனால் உங்களால் ஒன்றை படைக்க முடியுமா என்று கேட்கிறான். அந்த கேள்வியின் முன்னாலே ஹிரண்யன் ஆடிப்போனான். உண்மை, அவனால் எதையுமே படைக்க முடியாது. குறிப்பாக பிரகலாதனை அவன் அழிப்பதற்கு எல்லா முயற்சியும் செய்கிறான். ஆனால் அப்பொழுதெல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் வந்து காப்பாற்றி விடுகிறார். இவனுக்கு அழிக்க மட்டும்தான் தெரியும், இவனுக்கு காப்பாற்ற தெரியாது. அப்பொழுதுதான் தெரிகிறது, இப்படி ஒரு வரத்தை கேட்க தெரியாத முட்டாளாக இருந்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தன் வரத்தில் குற்றம் குறை இருப்பதை ஹிரண்யன் கண்டுகொள்கிறான். இருந்தாலும் பிள்ளை மேல் இருக்கக்கூடிய கோபம் தீரலை. என் பிள்ளையே என் பேச்சை கேட்காவிட்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தூதுவர்களை அரக்கர்களை அனுப்பி அழிக்க சொல்லுகிறான். அவர்கள் என்ன பண்ணுறார்கள்னா, ஹிரண்யனை பிரகலாதனை அழிக்க வந்த இடத்துல பிரகலாதனோடு இருக்கின்ற வேத விற்பனர்களை கொன்று விடுகிறார்கள். இது பிரகலாதனை மிக பாதிக்கிறது. என் மேல் அல்லவா அப்பாவுக்கு கோபம், என் மேல் அல்லவா தாபம், அதற்கு வேத விற்பனர்கள் என்ன செய்தார்கள், என்னோடு இருக்கின்ற அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களை எப்படி கொல்லலாம், ஐயோ என்னால் அல்லவா அவர்களுடைய உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். வருத்தப்பட்டு ரா நாராயணனிடம் என்ன பிரார்த்தனை செய்கிறான் தெரியுமா, என் மனதில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் எனக்கான கருணையும் அவர்களுக்கு வேண்டும். என் பேர உனக்கு கருணை இருக்கு இல்லையா நாராயணா என்றால் அவர்கள் மேலும் நீ கருணை செய்ய வேண்டும். ஏன்னா அவர்கள் என் மனத்துக்குள் இருக்கிறார்கள், என் மனத்துக்குள் இருக்கின்றவர்களும் நானும் ஒன்றுதான். ஆக எனக்கு காட்டப்படுகின்ற கருணை அவர்களுக்கும் காட்டப்பட வேண்டும், அவர்களும் பிழைத்து எழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் கிட்ட வேண்ட அவர்களுக்கும் உயிர் வருகிறது, அவர்களும் பிழைத்து எழுகிறார்கள். இந்த சம்பவத்தை சொல்லுகின்ற பெரியவர் அவர்கள், எனக்கு இந்த மித்திர பாவம், அதாவது பிரகலாதனுடைய இந்த மித்திர பாவம், தன்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு நேர்ந்து விட்ட அழிவை பெரிதாக கருதினான் பாருங்க, அடுத்தது அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் பாருங்கள், இது எனக்கு மிக பிடித்திருந்தது. நானும் என்னை அந்த மித்திர பாவத்திற்கு ஆளாக்கி கொண்டு என்னை சுற்றி இருக்கின்றவர்களை கவனித்து அவர்கள் சௌகரியம், அவர்களுடைய நலன், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய இன்பம் இவைகளிலெல்லாமும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கு எனக்கு இந்த பாடம் ஒரு தூண்டுதலாக இருந்தது அப்படின்னு பெரியவர்கள் அழகாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இப்படி நான் கற்றுக்கொண்ட சாஸ்திர ஞானம்தான் என்னை புடம் போட்டது அப்படின்னு சொல்லி தன் இளம் வயசில் தனக்கு நேரிட்டதை தான் நன்கு வயது முதிர்ந்த நிலையிலே ஒரு மேடையில் பேசும் பொழுது குறிப்பிடுகிறார். இதுபோல் நிறைய சங்கதிகள் அவர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.